மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு எழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் எப்படி உருவானதுன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு இந்த நான்கும் சேர்ந்ததுதான் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் எழுத்துக்கள் தான் இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் சரிங்களா தமிழ் எழுத்துக்களை வந்து இரண்டு வகைய பிரிச்சிருக்காங்க அதாவது முதல் எழுத்துக்கள் சார்பு சொல்லிட்டு இந்த முதல் எழுத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைய பிரிக்கிறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு சொல்லி பிரிக்கிறாங்க உயிரெழுத்துக்கள் வந்து குறில் நெடில்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க மெய்யெழுத்துக்களை எழுத்துக்களை வள்ளினம் மெல்லினம் இடையினம் சொல்லி மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி சார்பெழுத்துக்களையும் ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அதாவது உயிர்மை ஆயுதம் அப்படின்னு இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம முதல்ல உயிரெழுத்துக்கள் பார்க்குறோம் சரிங்களா உயிரெழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு நான் சொன்னேன் அதாவது அந்த இரண்டு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா குரில் நெடில் குரில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குரில் அதாவது அ இ உ ஏ இந்த ஐந்து எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதாவது ஆ ஈ ஏ ஐ ஓ அவு இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் குரில் எழுத்துக்கள் வந்து ஒரு மாத்திரை அளவும் நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை அளவும் நம்ம சொல்லுவோம் அதாவது மாத்திரை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கை நொடிக்கும் நேரம் இயல்பாக கண் சிமிட்டும் நேரத்தை தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது நாம மெய்யெழுத்துக்கள் பார்க்கலாம் சரிங்களா மெய்யெழுத்துக்களை மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூன்று வகைய பிரிச்சிருக்காங்க முதல்ல நாம வல்லினம் பார்க்க போறோம் சரிங்களா க ட ச இந்த ஆறு எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அடுத்தது மெல்லின எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா க ஞ ம இந்த ஆறு எழுத்துக்களும் மெல்லினம் இடையினம் ய ரா ல இந்த ஆறு எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் இன்னும் எளிமைய நீங்க மனதில் பதிய வச்சுக்கணும்னா கசட தபர வல்லினமா மெல்லினமாம் எரள வளள இடையினமாம் இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும் சரிங்களா இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொற்கள் பார்க்க போறோம் இரண்டு எழுத்து சொற்கள் இலை இலை காளை காளை மாடு 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 பால் பால் நிலா நீலா புரா 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 தேனி தேனி மான் மா இன் மான் நாய் நா நாய் ஆமை ஆ மை ஆமை அடுத்தது மூன்றெழுத்து சொற்கள் பார்க்கலாமேடா கண்ணுங்களா மூன்றெழுத்து சொற்கள் உறள் உரள் வண்டு வா இந்து வண்டு ஐந்து ஐ இந் துந்து மூன்று மூ முய மூன்று வண்டி வா ி ஒன்று ஒன்று அம்பு ஆயு அம்பு கயிறு காயிரு மரம் மா ரா மரம் ஊதல் 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 பந்து 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 முத்து முத்துமுத்து கிணறு கீ நாணரு Uppu, u u i p p Na kham Na Ka Yim Na n a